ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேய பேசுறேன். காசாவுக்குள் நுழைந்த வெளிநாட்டு படைகள், இஸ்ரேலுக்கு எதிராக காசாவில் தீவிரவாதம் செய்யக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பல வெளிநாட்டு படைகள் காசாவுக்குள் நுழைந்துள்ளதாக ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளது. ஒரு பக்கம் பிணை கைதிகளை எப்படி விடுவிக்கலாம் என்ற பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ள அதே நேரத்தில், இன்னொரு பக்கம் ஹெஸ்பல்லா தலைவர் ஹமாஸ் கூட்டத்தின் தலைவர்களுடன் நேற்று ஒரு முக்கியமான கூட்டம் நடத்தியதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் ரஷ்யா இந்தியா உறவு, உலக அளவில் உள்ள அமைதியை, உலக அளவில் நடக்கக்கூடிய தீவிரவாதத்தை எப்படி மாற்றும், ரஷ்யா இந்தியா உறவின் நிலைப்பாடு உலகத்துக்கே எப்படி பயனுள்ளதாக மாறுமா மாறாதா என்பதை பற்றி ஒரு பெரிய கேள்வி எழுந்துள்ளது. ரஷ்யாவின் S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவில் தயாரிக்கப்படுமா? தயாரிக்கப்படும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நீங்க பாருங்க நம்ம ஆடியன்ஸ் எப்படி மிக்ஸ் ஆயிருக்காங்க பாருங்க. இந்தியாவை பற்றி பேசினால் என்ன எஸ்கேயே, இஸ்ரேல் பற்றி பேசவே இல்லையே, வந்து ஏமாற்றம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றீங்க. சரி, அப்படி சொல்றீங்களேன்னு இஸ்ரேல் கண்டத்துக்கு போனா என்ன எஸ்கேயே, நம்ம நாடு இந்தியாவை பற்றி பேசலையே அப்படின்னு சொல்றீங்க. நம்ம போடுறது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, அதுக்கே ஒரு சில நேரம் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. நீங்களே பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட முடியாம 4 மாதங்கள் வீடியோ போடலை ஃப்ரெண்ட்ஸ், நம்ப முடியுதா? அதனால தான் நம்ம ஆடியன்ஸ் அதிகமான பேர் காணவே இல்லை. நம்ம வீடியோ பதிவு பண்ணலைன்னு நினச்சிக்கிட்டு எங்கேயோ எதையாச்சும் வேற வழி இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. காசா போர் முடிவுக்கு வருமோ என்ற நம்பிக்கை ஒரு சில பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அது ஏன்னா, இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாகுவின் குழுவும் மொசாட் அமைப்பின் தலைவரும் கத்தாருக்கு போயிருக்காங்க, போறாங்க. ஆனா இப்படி எத்தனை முறை போயிட்டாங்கன்னு நமக்கு தெரியாதா? எனக்கு என்னமோ இந்த போரில் அமெரிக்கா எப்பவும் செய்தது போலவே இந்த முறையில் தீவிரவாதத்தை ஜெயிக்க விட்டு விட்டதோ என்ற சந்தேகம் வருது. தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும் என்று, தீவிரவாதத்தை வேரோடு பிடுங்கி எரிய வேண்டும் என்று நினைத்த இஸ்ரேலை கைவிட்டு விட்டதோ என்ற எண்ணம் வருது. ஏப்ரல் மாதத்தில் ஈரான் 100 கணக்கான ஏவுகணைகளை ஹெஸ்பல்லா மற்றும் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் நோக்கி தாக்கி அடுத்த நிமிடமே ஈரானை பழிவாங்க ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் செய்ய திட்டமிட்டு இருந்ததாக ரகசியங்கள் உள்ளது. தேவைப்பட்டால் ஈரான் நாட்டில் ரகசியமாக செய்யப்படக்கூடிய அணு ஆயுத திட்டங்களை ஒரு அணு ஆயுத தாக்குதல் செய்தே அழித்து விடலாம் என்ற திட்டம் கூட இஸ்ரேலில் செய்யப்பட்டதாக ரகசிய தரவுகள் உள்ளது. ஆனால் இஸ்ரேலின் திட்டம் தெரிந்த அமெரிக்கா உடனடியாக இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாகுவிடம், தற்போது இருக்கக்கூடிய சூழலில் நீ ஈரானை தாக்கினால் வி ஆர் அவுட், இப்போது ஈரானை நீ தாக்கினால் நாங்கள் இந்த போரை விட்டு வெளியேறுகிறோம் என்று பைடன் சொன்னதாக ரிப்போர்ட்ஸ் உள்ளது, ரகசிய தரவுகள் உள்ளது. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போரை எப்படி சமாளிப்பது என்று திணறும் அமெரிக்கா, உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு அதிகமாக வெற்றி கிடைக்குதோ என்ற சந்தேகம். இன்னொரு பக்கம் ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா நாடுகளின் திடீர் திடீர் கூட்டங்களும் சந்திப்புகளும், தைவான் விஷயத்தில் சைனா எப்போது வேண்டுமானாலும் ஒரு போரை தொடங்குமோ என்ற சந்தேகம். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் காசா போரில் தன்னால் முடிந்த அளவுக்கு அட்லீஸ்ட் 4 கூட்டங்களையாவது நல்லபடியாக கோஆர்டினேட் செஞ்சு இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்பது போல் காட்டிக்கொள்ள வேண்டிய நிலை அமெரிக்காவுக்கு. இதையெல்லாம் தாண்டி, இதெல்லாம் விடுங்க, அமெரிக்காவில் நவம்பர் மாதத்தில் வரப்போகிற தேர்தலுக்கு சரியான போட்டி இல்லாத அளவுக்கு உலகத்தின் நம்பர் 1 நாடு, நம்பர் 1 மிலிட்டரி, நம்பர் 1 பொருளாதாரம் எனப்படும் அந்தஸ்து கொண்ட நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்க சரியான 2 கேண்டிடேட்ஸ் இல்லாத ஒரு நிலை. சென்ற வாரம் நடந்த பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் பைடன், ட்ரம்ப் 2 பேருக்கும் இடையில் நடந்த டிபேட் விவாதத்தை பார்க்க சகிக்கவில்லை என்று ரஷ்ய அதிபர் புட்டின் கருத்து தெரிவித்து சிரித்துள்ளார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் எவ்வளவு காமெடியா சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த டிபேட்டை பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, அதை பார்ப்பதை விட எனக்கு 1000 முக்கியமான வேலைகள் இருப்பதாகவும், ஆனாலும் அந்த டிபேட்டில் உள்ள ஒரு சில காமெடி மொமெண்ட்களை அவர் பார்த்ததாகவும், பார்த்துவிட்டு இதை விட பெஸ்டான விஷயம் அமெரிக்காவிலிருந்து என்ன வர முடியும் அப்படின்னு சொல்லி புட்டின் சிரித்து பத்திரிகையாளர்களை சிரிப்பில் ஆழ்த்தியதாக ஒரு ரிப்போர்ட் வந்துள்ளது. எனவே இப்படி அமெரிக்காவின் உள்நாட்டு நிலைமை மிக கொடுமையான நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கும் இடையில் இன்னொரு போரை தொடங்கும் அளவுக்கு அமெரிக்காவின் நிலை சரியானதாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் இஸ்ரேல் தொடங்கவிருந்த போரை அமெரிக்கா தடுத்ததாக ஆதாரங்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, ஹமாஸ் வைத்திருந்த எத்தனை பிணை கைதிகளை அமெரிக்காவால் காப்பாற்ற முடிந்தது சொல்லுங்க?
இதுல இன்னும் கவலைக்கான விஷயம், இந்த ஹாஸ்டேஜ் கூட்டத்தில் அமெரிக்க குடிமக்களும் உண்டு, ரஷ்ய குடிமக்களும் உண்டு. கண்டிப்பாக ரஷ்ய குடிமக்களை ஹமாஸ் கொலை செய்யாது, செய்திருக்க முடியாது. ஆனா இப்ப அமெரிக்கா ஹமாஸுடன் ஹாஸ்டேஜ் டீல் செய்து சீஸ்ஃபயர் கொண்டு வந்து போர் முடிந்த அடுத்த நாளே ஒரு சில அரபு நாடுகளை ஒன்று சேர்த்து காசாவில் ஒரு புதிய அரசு அமைக்க திட்டங்களை செய்கிறது, அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறது, முயற்சிக்கிறது. அரபு நாடுகளை ஒன்று சேர்த்து காசாவில் ஒரு அரசு அமைத்தால் அந்த அரசு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதுக்கு ஹமாஸை இருந்துட்டு போலாமே. ஹெஸ்பல்லா இன்னும் கூட இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹெஸ்பல்லாவுக்கு எதிரான ஒரு முழு போரையும் இஸ்ரேலை செய்ய அனுமதிக்கவில்லை அமெரிக்கா. ஹெஸ்பல்லா குழுவின் தலைவர் ஹமாஸ் தலைவர்களுடன் கொஞ்சி குலாவுறார். மொத்த உலகத்துக்கே தெரியும், ஹெஸ்பல்லா ஹமாஸுக்கு ஆதரவாக இன்னொரு முனையிலிருந்து ஈரானின் ஆதரவில் தாக்குதலை செய்யுது. இது ஈரானின் திட்டம்னு மொத்த உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு ஹெஸ்பல்லா குழுவின் தலைவர் சொல்றாரு, இஸ்ரேல் காசாவில் செய்யக்கூடிய தாக்குதலை நிறுத்தினால் ஹெஸ்பல்லா இஸ்ரேல் மீது செய்யக்கூடிய தாக்குதலையும் நிறுத்தும்னு சொல்றாரு. ஆனா இப்படிப்பட்ட நேரத்தில் காசாவுக்குள்ளேயே இஸ்ரேலுக்கு எதிராக மற்ற அரபு நாடுகள் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளில் உள்ளவர்கள் ஒரு தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக காசாவுக்குள் நுழைந்து இஸ்ரேலை தாக்க போரில் இறங்கி உள்ளதாக ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளது. ஐநா சபையும் சரி, உலக நீதிமன்றமும் சரி, மற்ற உலக நாடுகளும் சரி, அமெரிக்காவும் சரி, ஹமாஸ், ஹெஸ்பல்லா என இரண்டு குழுக்களுமே அமைப்புகளுமே ஹாஸ்டைல் பிளஸ் டெரர் குரூப்ஸ் என்று ரெகனைஸ் பண்ணியாச்சு. அதிகாரப்பூர்வமாக அவர்களை தீவிரவாத குழுக்கள் என்று சொல்லுது. ஆனா அவர்களை அழிக்கப்படாத பாடுபடக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக மற்ற நாட்டிலிருந்து பொதுமக்களும் வீரர்களும் காசாவுக்குள் நுழைந்து ஒரு தீவிரவாத குழுவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்கிறார்கள் என்பதை இவர்களால் எதிர்க்க முடியவில்லை. ஒரு வார்த்தை அதை பற்றி இல்லவே இல்லை. தீவிரவாதத்தை வளர்க்க காசாவுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய மற்ற அரபு நாட்டு மக்கள், ஈரான் படை, மேபி துருக்கி படை, மேபி கத்தார் படை, இதை எதிர்க்க ஐநா சபையாலும் முடியவில்லை, அமெரிக்காவாலும் முடியவில்லை. காசாவில் சீஸ்பயர் வந்தால் ஹெஸ்பல்லா உடனடியாக தாக்குதலை நிறுத்தும்னு சொல்லுது. ஹெஸ்பல்லா அபிஷியல் சொல்றாரு, We will ceasefire as soon as Israel Hamas troops reached in Gaza. இஸ்ரேலின் எதிர்கட்சியின் தலைவர் கேன்ஸ் முதல் முறையாக ஹாஸ்டேஜ் டீல் பேச்சுவார்த்தைக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கிறார். நீங்க பாருங்க, யூகே அரசில் புதியதாக தேர்வாயிருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் காசா ஹமாஸ் பாலஸ்டீன் நிலைப்பாட்டுக்கு ஆதரவான தலைவர். அவர் பிரிட்டனில் அமோக வெற்றி பெற்றதற்கான காரணமே அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் மற்றும் அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களின் வாக்கு ஆதரவு அதிகமாக கிடைத்த காரணம்தான். ஆக மொத்தம் பிரிட்டனும் சரி, மேற்கத்திய நாடுகளும் சரி, அமெரிக்காவும் சரி, சரியான நேரத்தில் இஸ்ரேலுக்கு தேவையான நேரத்தில் இஸ்ரேலை கைவிடுதோ கைவிட்டு விட்டதோ என்ற சந்தேகம் மொத்த உலகத்துக்கே வந்துவிட்டது. துருக்கி அதிபர் எர்டோகன் எப்போதுமே இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தவர். ஜம்மு காஷ்மீர் சிக்கலிலும் சரி, பாகிஸ்தான் சிக்கலிலும் சரி, இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்துக்கு ஆதரவாக எல்லாமே செய்பவர், எப்போதுமே பேசுபவர். அதுபோலவே காசா விஷயத்திலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுபவர், பேசுகிறார். எனவே இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் உலகத்தில் தீவிரவாதமும் குறையாது, உலகத்தில் அமைதியும் வரார். இதில் ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. புட்டின் அவர்களின் நிலைப்பாடு இந்த போரின் நிலைப்பாட்டை பெரிய அளவில் மாற்றும். அவரது நிலைப்பாடு உலகத்தின் தீவிரவாதத்தை குறைக்கவோ அதிகரிக்கவோ செய்யும். எனவே அடுத்த வாரத்தில் ரஷ்யா செல்லக்கூடிய இந்தியாவின் பிரதமர் மற்றும் அவரது குழுவுக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் நடக்கும் பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக தீவிரவாதத்தை எப்படி சமாளிப்பது என்ற பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். பாகிஸ்தான் பற்றிய பேச்சுவார்த்தை இருக்கும், சைனா அமெரிக்கா கான்ஃபிளிக்ட் பற்றி பேச்சு இருக்கும். எனவே இந்தியா ரஷ்யாவுக்கும் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். ரஷ்யாவின் S-400 ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது. இந்திய விமானப்படை வீரர்கள் இப்போது ரஷ்யாவில் இந்த அமைப்புக்கு தேவையான பயிற்சியில் இருக்கிறார்கள். S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு உயரமான இடத்தில் எப்படி வேலை செய்யுமா என்ற சந்தேகங்களை எழுப்புவது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை டெவலப் செய்த ரஷ்ய இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அதிக உயரத்தில் உள்ள பகுதிகளில் இந்த S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு, அதனுடைய செயல்திறன், அதனுடைய சக்தி, அது எப்படி வேலை செய்யும் என்ற சந்தேகம் யாருக்குமே தேவையில்லை அப்படின்னு சொன்னது மட்டும் கிடையாது. கடல் மட்டத்தில் இருந்து 3000 மீட்டருக்கு அதிகமான உயரத்தில் S-400 இயக்க முடியும். அதனுடைய சக்திக்கான டெமோ ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது. அது இந்தியாவிலேயே செய்யப்பட்டது.
S-400 அமைப்பின் சக்தி குறிப்பாக சைனாவுடனான உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் ஒரு பெரிய சக்தியாக பார்க்கப்படுகிறது. எப்படின்னு சொல்றேன், இந்தியாவின் ரஃபால் விமானம் ஆகாயத்தில் சைனாவின் ஆகாய சொத்துக்களை மிக வேகமாக அழிக்கக்கூடிய நேரத்தில், இந்தியாவின் சுக்காய்சு 30 MKI அவர்களின் J20 எதிரான போரிடும் நேரத்தில், இந்தியாவின் S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு ஒரு மிகப்பெரிய சக்தியாக, விசேஷ பாதுகாப்பாக இருக்கும் என்ற சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் இந்தியாவின் ரஃபாலே போர் விமானம் அதன் ஒரு முழு ஸ்குவாட்ரானுமே அடிஷனல் சக்தியாக பார்க்கப்படுகிறது. எப்படின்னு சொல்றேன், அவர்களின் J20 இமயமலையை தாண்டி பறக்க முடியாது என்பதாலும், அதே நேரத்தில் இந்தியாவின் ரஃபாலே விமானத்தில் இருக்கக்கூடிய மீட்டியர் எனப்படும் ஏர் டு ஏர் மிசைல் சுலபமாக J20 தாக்க முடியும் என்பதாலும், இந்தியாவின் சுக்காய்சு அவர்களின் S-400 விமான அல்லது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் சுலபமாக வழிமறிக்க முடியும் என்பதாலும், அவர்களின் J20 இந்தியாவுடனான ஒரு போரில் பயனற்ற ஒரு பொம்மையாகவும், அதே நேரத்தில் இந்தியாவின் ரஃபாலே விமானங்கள் அந்த மொத்த ஸ்குவாட்ரானுமே முழுமையாக ஒரு எக்ஸ்ட்ரா படையாக சைனாவை முற்றுகையிட முடியும் அப்படின்னு சொன்னது யாரு? ரஷ்யாவின் S-400 விமான பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கிய வல்லுநர்கள், சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், அங்கு பயிற்சியில் இருக்கக்கூடிய நம்ம விமானிகளுக்கு ரகசியமாக இந்த செய்திகளை சொன்னதாக ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இது முற்றிலும் உண்மை என்பதற்கான டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கோம். S-400 விமான அல்லது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு மிகவும் சுலபமாக P-1 மற்றும் P-2 போன்ற மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களை, ஏர்பான் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டம் ஏவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, F-16 போன்ற போர் விமானங்களையும், டொமஹாக் போன்ற தரை தாக்குதல் ஏவுகணைகளையும் சுலபமாக சுட்டு வீழ்த்த முடியும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே பல முறை நடந்த தாக்குதல்களில் S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு முன்பு F-16 எந்த பயனும் இல்லாத ஒரு போர் விமானம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே பாகிஸ்தானிடம் இருக்கும் எல்லா F-16 காயிலங்கடையில் போட வேண்டியதுதான். அது மட்டுமல்ல இந்தியாவுடனான ஒரு போரில் பாகிஸ்தானிடம் இருக்கும் F-16 போர் விமானங்களை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அமெரிக்கா அதற்கான அப்கிரேட் அண்ட் அப்ரூவல் கொடுக்காது. சைனாவும் S-400 அமைப்புகளை லடாக் மற்றும் அருணாச்சலம் பிரதேசம் பகுதிகளுக்கு எதிராக ஜின்ஜியாங்கில் உள்ள ஹோடா விமானத்தளம் மற்றும் திபெத்தில் உள்ள நியாங்ஷி விமானத்தளத்தில் 2 ஸ்குவாட்ரான்களை நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் இருக்கு. எனவே இந்தியாவுக்கு சைனாவை எதிர்கொள்ள இன்னும் அதிகமான S-400 அமைப்பு தேவைப்படுகிறது. எனவே அதனை இந்தியாவில் தயாரிக்க ஆரம்பித்தால், இந்தியாவின் பிரம்மாஸ் போலவே S-400 மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுத படையாக இந்தியாவுக்கு மாறிவிடுகிறது. அதனால் ரஷ்யாவுக்கும் பலத்த பெரிய லாபம். இதனை ஒரு வழியாக, ஒரு டேட்டாவாக, ஒரு முக்கிய காரணமாக பயன்படுத்தி ரஷ்யாவிடம் நெகோசியேட் செய்ய வேண்டும். ஹார்ட் ஸ்ட்ராங் நெகோசியேஷன்ஸ். உலகத்தின் அதிகமாக ஆயில் அண்ட் கேஸ் பயன்படுத்துவதில் அமெரிக்கா மற்றும் சைனாவுக்கு பிறகு இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. அதில் அதிகமான அளவில் எண்ணெயை இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிறது. அதுவும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு இந்தியா செய்யக்கூடிய இந்த பிசினஸ் ரஷ்யாவுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. ஸோ நம்ம என்ன கேட்டாலும் ரஷ்யா நமக்கு செய்யணும், நமக்கு தரணும். எனவே அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு செல்லக்கூடிய இந்திய குழுவும் சரி, இந்தியாவின் பிரதமரும் சரி, ரஷ்யாவிடமும் சரி, புட்டினிடமும் சரி, முதலில் கேட்க வேண்டிய கேள்வி, வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் டெரரிசம், வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் பாகிஸ்தான் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. தீவிரவாதம் அப்படின்னாலே பாகிஸ்தான் தான். ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் டெரரிசம், வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் சைனா, வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் லே அண்ட் லடாக் அப்படிங்கிற கேள்வியை மிக காரசாரமாக, அழுத்தமாக கேட்கணும். ரஷ்யாவிடம் எதை வேணுமானாலும் நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி வந்தாச்சு. மை ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யாவுக்கு உலகத்திலேயே ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு மிக அதிகமான ஒரு வலுவான அர்த்தமுள்ள பிசினஸ் கொடுத்த நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாடு. அமெரிக்கா போன்ற நாட்டின் அழுத்தம் அதிகமாக இருந்த நேரத்திலும் கூட, எந்த மாதிரியான சாங்ஷன் வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த பிறகு கூட, ரஷ்யாவுடன் இருக்கும் உறவையும் சரி, ரஷ்யாவுடன் இருக்கும் வியாபாரம், பிசினஸ், எக்கானமி, ட்ரேட் எதையுமே பாதிக்குமாறு இந்தியா நடந்துக்கல. தொடர்ந்து அதிகமான ஆயுதங்களும் அதிகமான வியாபாரங்களும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுடன் தான் இப்போ இந்த குழு ரஷ்யாவுக்கு போகுது. எனவே வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் த டெரரிசம் தட் இஸ் ஹேப்பனிங் பை ஹமாஸ் இன் காசா அப்படின்னு கேட்கணும். வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் ஹவுதீஸ், வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் ஹெஸ்பல்லா அப்படின்னு கேட்கணும்.
உலக அளவில் உங்களுடைய ஜியோபாலிட்டிக்கல் அரேனாவில் உங்களுடைய நிலைப்பாட்டுக்காக மட்டும் உங்களுடைய வெற்றிக்காக மட்டும் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக ஒரு தலைவராக நீங்கள் இருக்க போறீங்களா? இல்லை நமக்கு எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தாலும், அமெரிக்காவும் நேட்டோவும் உக்ரைனும் நமக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, தீவிரவாதம் அப்படிங்கிற ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நாடாகவும் தலைவராகவும் நீங்கள் மாற போறீங்களா? அப்படின்னா நாங்கள் பாகிஸ்தானை எப்படி டீல் பண்ணலாம், சைனாவை எப்படி டீல் பண்ணலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீரை நாங்கள் எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசி சொல்லணும். அதர்வைஸ் வி வில் டேக் அவர் ஓன் அப்ரோச் அப்படின்னு சொல்லணும், காரசாரமாக சொல்லணும். த டைம் ஹஸ் கம், நண்பன் அப்படிங்கிற முறையில் வெளிப்படையாக பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த சந்திப்பு முடிஞ்சு இந்தியாவும் இந்தியாவின் பிரதமரும் இந்தியாவின் குழுவும் திரும்பி வரும்போது பாகிஸ்தானை எப்படி அடிக்கணும், சைனாவை எப்படி அழுத்தணும் அப்படிங்கிற ஒரு சாலிடான திட்டத்தோடு வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசைகளை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரெண்ட் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ ஆல்வேஸ் சே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.